வணக்கங்க. இந்த காணொலியில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையை சொல்ல இருக்கிறேன். ஸ்ரீ மகாபாரதங்கிற தமிழில் வெளிவந்த நூல், கும்பகோணம் பதிப்புன்னு சொல்லி பிரபலமான ஒரு பதிப்பு வெளியிட்டது. இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் கும்பகோணம் சமஸ்கிருத கல்லூரியில் பண்டிட்டாக இருந்து ரிட்டையர்டான மகாவித்வான் சதாவதானி ஸ்ரீனிவாசாச்சாரியார் அவர் மொழிபெயர்த்த நூல். மகாபாரதத்தில் வந்து 18 பருவங்கள் இருக்குது. 18 பருவங்களில் ஒன்று வந்து அனுசாசன பருவம். இந்த அனுசாசன பருவத்தில் 73 அத்தியாயத்திலிருந்து 78 அத்தியாயம் வரைக்கும் 6 அத்தியாயங்கள் முழுக்க முழுக்க பெண்களை பற்றி பேசுது. பெண்களோட குணநலன்கள், அவங்களோட இயல்பு என்ன, அவங்களோட தன்மை என்ன, அவங்களோட கேரக்டரை பற்றி பேசுது முழுக்க முழுக்க. 73 அத்தியாயத்தில் பீஷ்மர்கிட்ட யுதிஷ்டிரர் வந்து கேள்விகள் கேட்குறார். இந்த பெண்களோட இயல்பு, அவங்களோட குணநலன்களை பற்றி, இயற்கையிலே அவங்க எப்படியான தன்மைகள்லாம் அவங்கக்கிட்ட இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு விவரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து யுதிஷ்டிரர் வந்து நாரதருக்கும் பஞ்சசூடை அப்படிங்கிற ஒரு அப்சரஸ் பெண்மணி, அவங்க இரண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சம்பாசனையை சொல்கிறார். நாரதர் வந்து அந்த அப்சரஸ் பெண்மணிகிட்ட கேட்குறார், பஞ்சசூடைக்கிட்ட, பெண்களோட இயல்பை பற்றி நீ எனக்கு உண்மையை உள்ளபடி சொல்லணும், அப்படி சொல்லலைன்னா உனக்கு சாபம் வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பஞ்சசூடை வந்து அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நாரதரே, நல்ல குலத்தில் பிறந்தவர்களும் அழகுள்ளவர்களும் சிறந்த கணவனும் உள்ளவர்களுமாயிருந்தும் ஸ்திரீகள் கட்டுப்பாடுகளில் நிற்பதில்லை. ஸ்திரீகளை பார்க்கிலும் மிக பாவமான பொருள் மற்றொன்றும் இல்லை. ஸ்திரீகள் தாமே பாவங்களுக்கு வேர். அது உமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அதாவது ஸ்திரீகள் தான் பாவங்களுக்கு வேர். அவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளிலும் அவங்க நிற்பதில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான மெசேஜ். அதுக்கப்புறம் இதே அத்தியாயங்களில் வந்து பின்னாடி நிறைய இடங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பெண்களுக்கு வந்து காம இச்சை இயல்பாகவே இருக்குது, அல்லது அதுதான் அவங்களோட சுபாவம், அப்படி தான் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆண் மகன், அவன் குருடனாக இருந்தாலும் பரவாயில்ல, செகுடனாக இருந்தாலும் பரவாயில்ல, மூடமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, குண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து வயசானவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண் அப்படிங்கிற ஒரு பேருக்கு ஒருத்தனை பார்த்தாலே அவங்க மேலே காம இச்சை வந்துடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து பெண்களை இந்த மாதிரி வேற இவங்க வேற ஒரு ஆண் மேலே ஏற்படக்கூடிய ஒரு மோகத்தை கட்டுப்படுத்த முடியாது, அவங்கள அதிலிருந்து பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லுது. அதுக்கான ஒரு கதை தான் விபுலரின் கதை. இது வந்து அத்தியாயம் 75 78 வரைக்கும் இந்த விபுலரோட கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து எப்படி தொடங்குது அப்படின்னா, இந்த சாப்டரோட தலைப்பு, அத்தியாயத்தோட தலைப்பே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களை பாதுகாப்பது கடினம் என்பதற்கு உதாரணமான குருபத்தினியை காத்த விபுலரின் கதை அப்படின்னு வருது. இந்த விபுலர் யார் அப்படின்னா, தேவசர்மான்னு சொல்லி ஒரு ரிஷி இருக்கிறார், அந்த ரிஷியோட சீடர். விபுலர் வந்து பிருகு முனிவர் இருக்கார் இல்லையா, அந்த வம்சத்தில் பிறந்த ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவர் வந்து தேவசர்மாங்கிற ஒரு ரிஷிக்கிட்ட சீடராக இருக்கார். தேவசர்மாங்கிற அந்த ரிஷிக்கு அழகான ஒரு மனைவி, அந்த மனைவியோட பேர் வந்து ருஷி. இந்த அம்மா வந்து எந்த அளவுக்கு அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லி வேற வேற லோகங்களில் இருக்கிறவங்கள்லாம் இந்த அம்மா மேலே மோகம் கொள்கிற அளவுக்கு அழகானவங்க அப்படின்னு குறிப்புகள் வருது. அதுதான் ஆபத்து இல்லையா. இந்த ரிஷி வந்து ஒரு நாள் ஒரு சமயம் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, யக்ஞம் பண்ணுறதுக்காக ஆசிரமத்தை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறாரு. அப்போது தன்னோட சீடன் அந்த விபுலரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி வெளியில் போகிறதா இருக்கிறேன் யக்ஞம் பண்ணுறதுக்காக, இந்த குரு பத்தினியை உன்னோட பாதுகாப்பில் நான் விட்டுட்டு போகிறேன், நீ தான் வந்து நான் வர்ற வரைக்கும் அவளை ரொம்ப பாதுகாப்பாக நீ வச்சுருக்கணும், ருசியை வந்து பாதுகாக்கிறது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறதா இருக்கார். அப்போது இவருக்கு ரொம்ப கவலை வந்துடுது,
ஏன்னா இந்திரன் மாதிரி ஆள்கிட்ட வந்து வேற யார்கிட்டயா இருந்தால் கூட நான் எப்படியாவது பாதுகாக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஆனால் இந்திரன் மாதிரி ஒரு மாயாவி, ஏன்னா நினச்ச நேரத்தில் என்ன வேசனாலும் அவன் மாறக்கூடிய ஒரு தன்மை எடுக்கக்கூடிய ஒரு மாயாவி இல்லையா. அவன் வந்து திடீர்னு பார்க்குறதுக்கு வந்து சண்டாளனாக இருப்பான், திடீர்னு பிராமணனாக இருப்பான், சத்திரனாக இருப்பான், வைசியனாக இருப்பான், சூத்திரனாக இருப்பான், ஆடு மாடு அல்லது பறவை என்ன ஒரு வேடத்தில் கூட அவன் வர்றதுக்கு அவனால் முடியும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் எப்படி அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த வந்து ரிஷி வந்து அதுக்கு பதில் சொல்கிறார், அவன் வந்து கிரீடம்லாம் வச்சுருப்பான், வஜ்ராயுதத்தை வந்து கையில் வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட ஹிண்ட் கொடுக்குறாரு அவனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஆனாலும் பரவாயில்ல, நீ வந்து கண்டிப்பாக குரு பத்தினி உன்னோட பொறுப்பில் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டுட்டு போயிடறார். இவருக்குன்னா பயங்கரமான கவலை, எப்படி இந்த பத்தினியை வந்து நான் பாதுகாப்பாக வச்சுருக்க போகிறேன் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதே நினைப்பிலே இருக்கிறார். அப்புறம் இவருக்கு ஒரு யோசனை தோணுது, என்ன அப்படின்னா இந்த மாதிரி மாயத்தன்மையில் இவன் வர்றதுனால, யார் இந்திரன் வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கிறதுனால, குரு பத்தினியோட உடம்புக்குள்ள தவ வலிமையினால யோக வலிமையினால இந்த அம்மாவோட உடம்புக்குள்ளே போய் நம்ம உள்ளே இருக்கிறதுனால அந்த அம்மாவை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறார். அந்த மாதிரியான ஒரு ஒரு சொல்யூஷன் அவருக்கு தோணுது. இதுக்கு இடையில் வந்து இந்திரன் வந்து வந்துடுறான், வந்து ஒரு பெரிய ஆணழகன், நல்ல ஒரு கவர்ச்சியான ஒரு ஆணழகன் வேடத்தில் வர்றான். இந்த அம்மா பார்க்குறாங்க, யார் நீன்னு கேட்குறாங்க. இதுக்குள்ளே யார் ஆல்ரெடி இந்த விபுலர் வந்து ருஷி அந்த குரு பத்னியோட உடம்புக்குள்ளே உள்ளே இருக்கார். வெளியில் இவரோட யோக நிலையில் இவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இவர் உள்ள இந்த அம்மாவோட உடம்புக்குள்ளே ஆல்ரெடி இருக்கார். ஆனால் இந்த அம்மாவை உள்ளேருந்து கட்டுப்படுத்துகிறார். எது அவங்க வந்து மோகமாகி அவருக்கு கூட போயிடக்கூடாது, அல்லது அவங்க கூப்பிடுற இடத்துக்கு, அல்லது அவன் சொல்கிறதெல்லாம் இவங்க செய்ய ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளேருந்து எல்லாம் முயற்சி பண்ணுறாரு. அப்போது இந்திரன் வந்து கேட்குறான், இந்த அம்மாவோட நடத்தையெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, இது ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அப்போ அவனோட ஞான கண் கொண்டு பார்க்குறான், இது என்ன நடக்குது, இது யார் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே வந்து விபுலர், அந்த அம்மாவோட உடம்புக்குள்ளே விபுலர் இருக்கிறது தெரியுது. அப்போது விபுலர் வந்து அந்த ரிஷியோட பத்தினி உடம்புல இருந்து சொல்கிறார், நீ வந்து ரொம்ப மோசமானவன், நீ வந்து எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி உன்னோட ஆசைக்கு நீ அடிப்படையை வச்சிருக்கிற, இந்த அம்மாவை விட்டுட்டு நீ உடனே போயிரு, அப்படி இல்லைன்னா எங்கள் குரு வந்தாருன்னா உன்னை வந்து சாபம் விட்டுருவார், நீ என்ன வேணாலும் ஆயிடுவ, அதனால் நீ அதுக்காவது பயந்து நீ வந்து எங்கள் குரு பத்தினி விட்டுட்டு உடனே போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது கேட்டுட்டு சத்தம் போடாமல் இவர் என்ன பண்ணுறாரு, இந்திரன் வந்து அந்த இடத்த விட்டு மாயமாக மறைஞ்சு போகிறதா வருது. கொஞ்ச நேரம் கழித்து இந்த ரிஷி வந்து யக்ஞம் இதெல்லாம் வேள்வியெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வர்றாரு. வந்ததுக்கப்புறம் குரு பத்தினியை வந்து பத்திரமாக ஒப்படைக்கிறாரு, அவருக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறாரு. குரு நல்லா காலில் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குரு பத்தினியை வந்து ஒப்படைச்சிட்டு அவர் முடிக்கிறதா இருக்குது. ஆனால் முடியும் போது இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, வேறு சில பேர் வந்து பேசுகிறாங்க, அந்த சம்பாஷணை வந்து வருது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் சொல்கிற அப்படிங்கிறாங்க, இன்னொருத்த வந்து நீ போய் சொல்கிறாங்கிறான், நீ வந்து தேவலோகத்துக்கு போனாலும் உன்னோட கதி யாருக்கு கிடைச்ச கதி உனக்கு கிடைக்கும் அப்படின்னா, இங்கே இந்த விபுலருங்கிற பிராமணன் இருக்கான்ல அவனுக்கு கிடைச்ச கதி தான் உனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். அது மாதிரி ஒரு ஆறு பேர் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த விபுலர் அவங்களோட அந்த சம்பாஷணையை கேட்டுட்டு ரொம்ப மனம் சஞ்சலப்பட்டு அந்த குருட்ட போய் கேட்குறாரு, என்ன இந்த ஆறு பேர் வந்து என்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட கதிங்கிறது என்ன, அங்கே நடக்கக்கூடியது என்னங்கிறது எனக்கு புரியலன்னு ஒன்று. அப்போ அந்த குரு கேட்குறாரு, நீ நடந்ததை உண்மையை சொல்லு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் போனதுக்கப்புறம் குரு பத்தினியோட உடம்புல என்னோட தவமணி வலிமையினால் உள்ளே போனதுனால தான் இந்திரன்ட்டருந்து ருஷி அந்த அம்மாவை நான் காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்கிறாரு. நீ என்கிட்ட அதை மறைச்ச அல்லது என்கிட்ட நீ சொல்லலை, அதனால தான் அந்த மாதிரி அவங்க உன்னை பற்றி அவங்க பேசியிருக்காங்க, உனக்கு கிடைக்கக்கூடிய கதையை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்கங்கிறத சமாதானப்படுத்துகிறார் அந்த ரிஷி. இப்படி இந்த கதை முடியுது. இந்த கதையோட மெசேஜ் என்ன அப்படின்னா, பெண்களை வந்து நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாலும் அடுத்தவங்க வலையில் அவங்க ஈஸியாக விழுந்துருவாங்க, எந்த ஒரு ஆண்மகன் கூப்பிட்டா கூட அப்படியே அவங்க போயிடுவாங்க, அவங்களோட இயல்புன தன்மை அப்படி தான் இருக்குது, பிரம்மாவே அப்படி தான் படைச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பேசுது. அது எப்படி எப்படி சொல்லுது அப்படின்னா,
பெண்கள் வந்து எப்படி படைக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கான ஒரு சில விவரங்கள் வந்து முதல்ல 75வது அத்தியாயத்தில் வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இவர் பீஷ்மர் வந்து யுதிஷ்டிரரை பார்த்து பேசுகிற மாதிரி இந்த ஸ்லோகங்கள் வருது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, புத்திரனே, பெண்களை விட கொடிய பாவமானது வேறொன்றும் இல்லை. ராஜனே, பெண்களே எரியும் தீ. அவர்கள் மய மனமுடையவர்கள் அல்லது மய மனமுடைய மாயைகள். கத்திமுனை, விஷம், சர்ப்பம், நமன் இவையெல்லாம் ஒரு தட்டிலும் பெண்கள் ஒரு தட்டிலும் இருப்பவர். அப்படின்னா இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சிங்க அப்படின்னா, கத்திமுனை, விஷம், சர்ப்பம், தீ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் பெண்களை வச்சாலும் ரெண்டும் சமம் இல்லைங்கிறார். சிறந்த சிந்தனை, சிறந்த கைகளை உடையவனே, இந்த ஜனங்கள் எல்லோரும் தர்மிஷ்டர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தாங்களே தேவத்தன்மையுடைய அடைந்தனர். யார், பெண்கள்லாம் தேவத்தன்மை அடைந்தனர். அதனால் தேவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. அந்த தேவர்கள் உடனே பிரம்ம தேவரிடம் சென்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்து பேசாமல் தலை குனிந்து நின்றனர். பிரபுவான அந்த பிரம்மதேவர் அத்தேவர்களின் கருத்தை அறிந்து மனிதர்களை மயக்குவதற்காக பேய்கள் போன்ற பெண்களை படைத்தார். குந்திபுத்திரனே, சிருஷ்டியின் ஆரம்பத்தில் இவ்வுலகத்தில் உள்ள பெண்கள் கற்புள்ளவர்களாய் இருந்தார்கள். பிரம்மதேவன் படைத்த பின்புதான் கற்பில்லாத பிசாசுகள் உண்டாயின. அந்த பிரம்மதேவர் அந்த ஸ்திரீகளுக்கு வேண்டின அளவு காம சுகங்களை கொடுத்தார். சிற்றின்பத்தில் ஆசைப்பட்ட அந்த பெண்கள் புருஷர்களை எக்காலமும் பீடித்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கு அடுத்து வர்றதுதான் இன்னும் ரொம்ப முக்கியமான பகுதி. என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்திரீகளுக்கு எந்த கிரியைகளும் இல்லை என்பதை தர்மசாஸ்திரத்தின் நிச்சயம். ஸ்திரீகள் வீரியம் இல்லாதவர்கள். அதாவது முதல்ல என்ன சொல்லுது, ஸ்திரீகளுக்கு எந்த கிரியைகளும் இல்லைன்னு சொல்லுது. கிரியைன்னு என்னது, இந்த சம்ஸ்காரங்கள்லாம் சொல்கிறோம்ல, 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஆண்களுக்கு தான் இருக்குது, பெண்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு சம்ஸ்காரங்களும் கிடையாதுங்கிறத தான் அதில் கீழே சொல்லப்பட்டிருக்கு. அதிலே கீழே வந்து எழுதியிருக்கு, சம்ஸ்காரங்கள் அப்படின்னே போட்டிருக்கு. சம்ஸ்காரங்களும் கர்ம அனுஷ்டானங்கள் அப்படிங்கிறத போட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கிரியையும் இல்லை, எல்லாமே ஆண்களுக்கு தான். அதனால தான் இந்த முழுக்க முழுக்க வந்து சனாதன தர்மங்கிறது ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறது எல்லா நிலைகள்லையும் அது வந்து சொல்லப்பட்டவே வருது. அதுக்குண்டான ஒரு ஆதாரம் தான் இதுவும். அப்போது என்ன சொல்லுதுன்னா, ஸ்திரீகள் வீரியம் இல்லாதவர்கள், சாஸ்திரம் இல்லாதவர்கள். சாஸ்திரமே அவங்களுக்கு கிடையாது. ஸ்திரீகள் பொய் என்று ஸ்ருதி சொல்லுகிறது. ஸ்திரீகள் பொய் என்று ஸ்ருதி சொல்லுகிறது. ஸ்ருதின்னு என்னது, வேதங்கள். அந்த 4 வேதங்களை தான் ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. ஸ்மிருதி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிற புராணங்கள், இதிகாசங்கள், தர்மசாஸ்திர நூல்கள், உபநிடதம், இது எல்லாமே வந்து அந்த ஸ்மிருதிங்கிற ஒரு கேட்டகரியில் வருது. ஆனால் ஸ்ருதி அப்படிங்கிறது வந்து அந்த 4 வேதங்களை சொல்லுது. அப்போ 4 வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பெண்கள் வந்து பொய் என்று ஸ்ருதி சொல்லுகிறது. ஸ்ருதி சொல்லுகிறது அப்படிங்கிறத சொல்லுது. ஸ்திரீகள் வந்து பொய் என்று ஸ்ருதி சொல்லுகிறது. படுக்கை, உட்கார்தல், அலங்காரங்கள், உண்பது, குடிப்பது, அயோக்கியத்தனம், கெட்ட வாக்கு, கெட்ட எண்ணம், புணர்ச்சி இன்பம், இவற்றை பிரம்மதேவர் ஸ்திரீகளுக்கு அளித்தார். இதை வந்து பிரம்மா வந்து அவங்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத இதை வந்து சொல்லுது. இந்த விஷயங்கள் எல்லாமே பிரம்மாவனால் கொடுக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு அல்லது அந்த ஸ்திரீகளுக்கு. அதே இதில் வந்து அடுத்து இன்னும் ஒரு வரி என்ன சொல்லுதுன்னா, அடிப்பதினாலும் கட்டுப்படுத்துவதினாலும் பல வகைகளாக பீடிப்பதினாலும் பெண்களை அடக்கவே முடியாது. அவர்கள் எப்போதும் யாருக்கும் கட்டுப்படாதவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வகையில் இந்த கதையை நான் இத்தோடன் முடிக்கிறேன். இவ்வளோரோட கதை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களை வந்து காப்பதே கஷ்டம், பெண்களை வந்து பாதுகாக்கிறது கஷ்டம். அவங்களோட இயல்பான குணம் வந்து காம இச்சையில் இருக்கிறதுனால அவங்க இயல்பாகவே இன்னொருத்தங்க கிட்ட அவங்க காம இச்சைக்கு ஆட்படுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பெண்களை வந்து இன்னொருத்தட்டிருந்து பாதுகாக்கவே முடியாது. அதை பாதுகாத்த ஒரே ஒருத்தர் வந்து இந்த விபுலர். அந்த குரு பத்தினியை வந்து இந்திரன்கிட்டருந்து பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார், அந்த குரு பத்தினியோட உடம்புல தன்னோட தவ வலிமையினால, யோக வலிமையினால அந்த குரு பத்தினியோட உடம்புக்கு உள்ளே போய் இந்திரன்கிட்டருந்து அந்த பெண்மணியை பாதுகாத்ததாக இந்த கதை வருது. இத்துடன் இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.